வெல்கம் டு ரஹிமாஸ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட கூர்க்கோட வ்ளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. கூர்க்லேருந்து கிளம்பி அப்படியே நாங்கள் ஊட்டி போக ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா எங்கள் ஆல்ரெடி நாங்கள் கூர்க்லேயே ஒரு 2-3 days ஆகிட்டனால சரி நம்ம ஊட்டி ஒரு ஒன் டே மட்டும் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பிடலான்றது தான் பிளானு. ஸோ ஊட்டியில் போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரோட் சைடில். வந்து முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக தான் ரூட் எடுத்து போகிறோம். சரி அங்கே போகிற வழியில் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் பார்க்க வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாமே அப்படின்றதால அந்த ரூட் எடுத்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து புள்ளி மான்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அந்த வேலை அது பார்த்தோம். அப்புறமா கொஞ்சம் யானை இருந்தது, அதுக்கப்புறம் மயிலெலாம் இருந்தது. இவ்வளோ தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் நிறைய குரங்குங்க தான் நிறையா இருந்துச்சு. குரங்கோட சேட்டை வந்து தாங்கவே முடியல, கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே சும்மா காரில் வெயிட் பண்ணும்போது அந்த குரங்கு அப்படியே காரில் வந்து தாவி நம்ம இதெல்லாம் சாப்பிட்ற பொருள்லாம் பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தது. பசங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அந்த குரங்கை அது பண்ணுற சேட்டை. உங்களுக்கு ஒரு முதுமலை ஃபாரஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. வந்து வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கூலிங் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஃபீல், ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் மழை ஏறத்துக்கு முன்னாடியே லைட்டாக பீஸா அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனோம் நாங்கள். ரொம்ப அழகான கார்டன், நிறைய பூச்செடிங்கள்லாம் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல மழையும் தோணுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃப்ளார், ஆக்சுவலி எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். என்னை சுற்றி நிறைய எல்லோ பூ இருக்குது. எல்லோ கலரில் நான் எது பார்த்தாலும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு குட்டி கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க.
பார்த்தீங்கன்னா பாட்டனிக்கல் கார்டன். இப்போ வந்து நான் ஊட்டி ரோஸ் கார்டன் போயிட்டுருக்கேன். ஆனால் ரோசஸ் இருக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைம் நாங்கள் கொடைக்கானல் போனோம், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சீசன் இல்லை, ரோசஸ்லாம் பார்க்க முடியல. ஆனால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சீசன் இல்லை போல இருக்கு. ஸோ அவ்வளோவா ரோசஸ்லாம் வந்து பூக்கவே இல்லை. சரி, வந்ததுக்கு ரோஸ் கார்டனையாவது பார்த்துட்டு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு, பட் ஆனால் மேனேஜபிள் தான், ரொம்ப பெரிய மழைலாம் கிடையாது. என்னோட டாட்டர் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரோசஸ் எல்லாம் பார்த்துட்டு. அவளுக்கு கொஞ்சம் பூலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு அவங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு பூமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் பூ வந்து ரொம்ப இல்லை, ஏன்னா இங்கே வந்து மழையாக இருக்கிறனால அவ்வளோவா பூங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ரோஸ் கார்டன் எல்லாமே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து டீ பார்க் போகலாம் பிளான் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து கூருக்கு போகிறதா தான் பிளான், ஊட்டி எங்களோட பிளானில் இல்லவே இல்லை. அப்புறம் சரி அங்கே ஒன் டே ஒரு டூ டேஸ் அங்கே கூர்க்கில் இருந்துட்டோம், அதுக்கு மேலே சரி அங்கே எங்களுக்கு எதுவும் பார்க்குறதுக்கு பெருசாக இல்லைன்ட்டு சரி நம்ம பக்கத்துலேயே ஊட்டி ஒரு 5 hours ட்ராவல் தான், ஏன் அப்படியே ஒரு ஊட்டியை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டி கிளம்பினோம். பிளான் எங்கள் பிளானில் ஆக்சுவலாக ஊட்டி கிடையவே கிடையாது, பட் அன்எக்ஸ்பெக்டடாக இதுவும் ஒரு சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு வாக் போய் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெதர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இது வந்து தொட்டப்பட்டா ரோடு, இது சரியான பனி. நாங்கள் டீ பார்க்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபுல்லாக ரோடே மறையிற அளவுக்கு அப்படி ஃபாக் ஆகிடுச்சு. வெளியே வாக் பண்ணலான்னு வந்து இறங்கினேன் கார் விட்டு, என்னால் நடக்கவே முடியல அவ்வளோ குளிர். நாங்கள் பாட்டனிக்கல் கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ பார்க்லாம் பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் ரூமுக்கு. கொஞ்சம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். பக்கத்துலேயே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம், கொஞ்சம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் வீட்டுக்கு. வாங்கிட்டு அதோட நைட் ரூமுக்கு போயிட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஏன்னா நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு. இதோட நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் 4 நாள் நாங்கள் சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நைட் ஆகிடுச்சு, அப்படியே போகிற வழியில் ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே வந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த 4 days ட்ராவல் வந்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.